இப்போ வந்து நிறைய பேர் வந்து வாய்வு கேஸு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. கேஸ் அப்படிங்கிறது ஏன் வருது? இப்போ நம்ம வயத்தில் டைஜஷன் ஆகலை, அதனால நம்மளுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது. இது வந்து பல விதமான இடத்துல பிடிச்சிக்குது. மசில்ஸ் எங்கெங்கே மசில் இருக்கோ அது பிடிச்சிக்குது, அதனால பயங்கரமாக அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி. இப்போ வந்து மாறு இடத்துல எதாவது மசிலில் பிடிச்சிருந்தால் லிட்ரலாக ஏதோ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பயப்படுவாங்க. இல்லை வயத்தில் பிடிச்சுன்னா அப்படியே பிடிச்சி இழுத்து எதுவுமே சாப்பிட முடியல, அன்றைக்கி பிறண்டு பிறண்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாய்வுங்கிறத எந்த இடத்துல வேணால் பிடிக்கலாம். இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னென்ன உணவு சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாப்பிடக்கூடாத முதல்ல பார்க்கலாம். இப்போ என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஐட்டம் வந்து ஒத்தொத்தருக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். இப்போ நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்திலேயே வந்து ஒத்தருக்கு தான் அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஐட்டம் டைஜஸ்ட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கே ரொம்ப சிம்பிள். உருளைக்கிழங்கு நம்ம வந்து சில பேர் வெறும்ன ஒரு சிப்ஸு சாப்பிட்டாலே மறுநாள் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். இப்போ உருளைக்கிழங்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி சாப்பிட்டா டெஃபினட்டாக மறுநாள் நிறைய பேருக்கு. ஏன்னா அதை எப்படி பண்ணுறாங்கன்னா, அதை வந்து ஆக்சுவலி ஃப்ரீஸ் பண்ணி பாதி வேக வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அதை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணதை எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டு நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எண்ணெய்க்குள்ளே என்ன பண்ணும், முதல்ல டீஃப்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கணும். ஆனால் நம்ம ஊரில் அவ்வளோ அடிக்கடி அதே ஐட்டமை கேட்கறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஜிலுஜிலுப்பை குறைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அப்படியே எண்ணெயில் போடுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி கூட நிறைய இடத்துல கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்க்குள்ளே போடுறதையே அப்படியே ஒரு ஸ்மோக் வரும். ஏன்னா அந்த தண்ணி ஐஸ் இருக்குது, அது ஜில்லட்லேருந்து நம்ம அப்படியே சூடான எண்ணெய்க்குள்ளே போட்டு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை செய்கிறோம். இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். டிரான்ஸ்ஃபேட்ஸ் ஃபார்ம் ஆகுது, இது உடம்புல அவ்வளோ ஈஸியாக டைஜஸ்டே ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா எந்த விஷயம் வந்து டால்டா இல்லை வனஸ்பதி இந்த மாதிரி ஐட்டம் போட்டு செய்கிறாங்களோ, இப்போ வந்து நிறைய நெய் வெண்ணெய் போட முடியாது, ஏன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி. ஸோ ஒரு சமோசாவோ கட்லெட்டோ இல்லை மைசூர் பாக்கோ எது இருந்தாலும் சில இடத்துல இதை கலக்கிறாங்க, இதுவுமே நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி எதிர்த்து 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 வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ வாய்வு அப்படிங்கிறது ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு ஐட்டம், பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம். இப்போ பார்த்திங்கன்னா சன்னாவே டைஜஸ்ட் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆசைப்பட்டு நாக்குக்கோசரம் ஒரு பட்டூரா சன்னா அப்படின்னு சாப்பிட்றாங்க, மற்ற ரெண்டு நாள் கஷ்டப்படுவாங்க. ஸோ ஒத்தருக்கு இண்டிவிஜுவல் நம்ம ரெகுலராக இப்போ இந்த வாய்வு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம், ஸோ ஒரு ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணணும். அவங்க அதில் வந்து என்ன உணவு காலையில் சாப்பிட்டோம், மதியம் சாப்பிட்டோம், நைட்டு சாப்பிட்டோன்னு ரெகுலராக எழுதிட்டே வரணும். ஸோ என்ன இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் பிடிப்பு இருந்தது, கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு பேட்டர்ன் வரும், அதுலேருந்து நம்ம தெரியும். இப்போ இந்த சிம்பிள் உருளைக்கிழங்கே நம்ம நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்து உருளைக்கிழங்கு பொடி மாசுன்னு ஒன்று செய்வாங்க. வெறும்னா கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா இந்த உருளைக்கிழங்கு அப்படியே பரட்டிட்டு எண்ணெய் ரொம்ப கம்மி, கடைசியில் எலுமிச்சம்பழம் இஞ்சி அண்ட் கருவேப்பிலை இது எல்லாமே டைஜஷன் ஏஜென்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பச்சை மிளகா இஞ்சி எலுமிச்சம்பழம் கருவேப்பிலை எல்லாமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம், இந்த வாய்வை எடுத்துடும். ஸோ இந்த மாதிரி வாய்வு ஐட்டம் சாப்பிட போகிறோன்னா இந்த மாதிரி அந்த டிஷ்ஷை சாப்பிட்லாம். இதே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இல்லை வெறும்னா வதக்கின ரெட் ஆலு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே எண்ணெயை போட்டு வதக்க வேண்டியது, இல்லை அப்படியே உருளைக்கிழங்கை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட வேண்டியது. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காவே, இது வந்து பித்தம், பித்தத்தினால வாய்வு வரும். ஸோ இதை வந்து நம்ம அந்த பித்தத்தை எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணி எடுத்துட்டு அந்த மாதிரி செய்கிறோம். இப்போ வாழைக்காய் கூட சொல்லுங்கள், வாழைக்காய் கூட நம்ம வந்து வேக வச்சு தண்ணியை கொட்டிட்டு தான் சாப்பிடுவாங்க, ஏன்னா வாய்வு அது ரொம்ப வாய்வான ஐட்டம். இதில் வந்து நிறைய வந்து தனியா பொடி போடுவாங்க, பெருங்காயம் போடுவாங்க அண்ட் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கடைசியில் போடுவாங்க. இதெல்லாம் டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகிற ஐட்டம். ஸோ இப்போ ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிங்களேன், 6 மாதம் நேரம் நம்ம உருளைக்கிழங்கு கொடுப்போமா? கொடுக்கவே மாட்டோம். ஒரு சின்ன குழந்தைக்கு முதல்ல ராகி கூழ், அதுவும் ராகி கூழில் என்ன செய்வோம், அந்த மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற மாவை வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் கொடுப்போம், டைரெக்டாக அப்படி காய்ச்சி கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது டைஜஷனுக்கு கஷ்டம் அந்த சின்ன குழந்தைக்கு. அது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை ஆகுதோ டைஜஷனுக்கு,
இப்போ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அந்த ஐட்டமை எந்த முடியுமோ காலை வேலையில் சாப்பிட்டா, அதுவும் அது கூட இஞ்சி இல்லை இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் இல்லை நிறைய கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையே நம்ம வந்து சட்னி செய்யலாம், குழம்பு செய்யலாம், துவையல் செய்யலாம், அந்த ஐட்டமாக அதோட மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கார குழம்பு செஞ்சாலே அன்றைக்கி வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி போடுவாங்க, ஏன்னா எண்ணெய் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். அதில் யூஸ்வலாக எண்ணெய் போடுவாங்க அப்படின்னா வத்தல் போடுவாங்க. வத்தல் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தல், இல்லை சுண்டைக்காய் வத்தல், இல்லை பச்சை சுண்டைக்காய், இல்லை பச்சை மணத்தக்காளிக்காய், இது போட்டு தான் அந்த காலத்தில் கார குழம்பு பருவாங்க. இந்த காலத்தில் அதிலே வெங்காயத்தை போட்டுடுறாங்க, பூண்டை போட்டுடுறாங்க, இதெல்லாம் ஐடியா போட்டுக்கிறாங்க அவங்க. பட் அது ரெண்டும் சேர்ந்தால் வாய்வு ஜாஸ்தி ஆகும். பட் வத்தலில் போட்டிங்கன்னா வாய்வு கம்மியாகும், ஏன்னா அது டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இது வேப்பம்பூ சீசன், எங்கே போனாலும் அப்படியே செடியிலேருந்து அப்படியே மரத்துலேருந்து விழுது வேப்பம்பூ. நிறைய பேர் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அப்படியே விட்டுடுறாங்க. நீங்கள் அந்த வேப்பம்பூவை எடுத்து காய வச்சு, ஏன்னா இந்த ஒரு 1.5 மாதம்தான் வேப்பம்பூவே கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. அதை நல்லா காய வச்சு வச்சுட்டோம்னா இதை வந்து நம்ம லைட்டாக நெய்யோ எண்ணெயோ போட்டு வேப்பம்பூவை வறுத்து நம்ம சாப்பிட்டோன்னா காலையில் வாரத்துக்கு 2-3 தடவை இந்த வாயு வராத தடுக்கும், ஏன்னா டைஜஷனை ஹெல்ப் ஆகும். ரொம்ப சாப்பிடக்கூடாது, ஏன்னா நிறைய சாப்பிட்டுட்டோம் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டோன்னா அது கான்ஸ்டிபேஷனில் போய்விடும். ஸோ 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அவ்வளோதான் தேவை. ஸோ இந்த மாதிரி வத்தல் இல்லை வேப்பம்பூ இல்லை வந்து சுட்டப்புலாம், சுட்டப்புலாத்துலேயே பார்த்திங்கன்னா அரிசி அப்புலாம், ஏன்னா அரிசி அப்புலாத்தில் அவங்க வந்து நல்லா வந்து லைட்டாக பச்சை மிளகாய் போட்டு அதில் வந்து ஜீரகம் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். இதே உளுந்தப்பெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது நல்லா மந்தம் பண்ணும், இருக்கிற டைஜஷனை கூட குறைச்சிடும். இப்போ ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா இது அக்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னினா என்ன, வயத்தில் இருக்கிற அந்த டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை, அது அக்னின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன நம்ம வந்து ஒரு ஹோமம் பண்ணுறதுக்குள்ளே அக்னி வளர்க்கணும்னா சின்னதாக தான் அது ஆரம்பிக்கும், அது சின்னதாக ஆரம்பிக்கிறது அதில் நிறைய நெய்யை கொட்டினா அது அணைஞ்சு போயிடும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வரட்டியை வச்சு அது மேலே நெய்யை கொட்டி அது மாதிரி தான் நம்ம ஹோமத்தை வளர்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம வயத்தில் இருக்கிற இந்த டைஜஸ்டிவ் பவர், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற அன்னைக்கு நம்ம கம்மியாக ஜீரா ரசம், மிளகு ரசம், லைட்டாக நல்ல வந்து குழஞ்ச சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை. பயம் ஏற்கவே டைஜஸ்ட் ஆகலை, அன்னைக்கு போய் நம்ம சிக்கன் ஃபிஷ்ஷு இல்லை கார குழம்புலேயே நிறையா அதில் பூண்டு வெங்காயம் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோன்னா அது இன்னும் அந்த இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் பவர் கூட குறைச்சிடும். அப்போ 2-3 நாள் கஷ்டப்பட்டு வாய்வு வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ணோம். அதுக்கு மேலே நம்மளுக்கு எப்போ டைஜஷன் குறையுதோ நம்ம அதை வந்து சிம்பிளாக வச்சுக்கணும். சூப் மாதிரி, ரசம் மாதிரி, மோர் மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைஜஸ்டிவ் பவர் திரும்பி வந்துடும். அப்புறம் நம்ம வந்து எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம உணவை நம்ம வாட்ச் பண்ணி எது நம்மளுக்கு ஒத்துக்குமோ அது மாதிரி சாப்பிடணும். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.